அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பும் மிகவும் சுவையான ராஜ்மா குழம்பு எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து இரநூற்றி ஐம்பது கிராம் ராஜ்மா எடுத்து இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் நைட்டுக்கு ஊற வச்சு வச்சுருங்க ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நான் ரொம்பவே குட்டி அதாவது இது வந்து காஷ்மீரி ராஜ்மா சின்ன சைஸில் இருக்கும் அப்புறம் வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் என்றைக்குமே அதாவது நார்மலாக நான் ரெண்டு மூணு தடவை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஊற வைக்கணும் அப்புறம் அந்த தண்ணியை எக்காரத்தை கொண்டு தூர ஊற்றக்கூடாது இந்த ஊறின தண்ணியை இதை வச்சு தான் நம்ம கிரேவி பண்ணணும் அப்போ தான் உங்கள் ராஜ்மா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து அந்த ராஜ்மாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு எட் ஏழு எட்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் பெருங்காயம் உப்பு இதெல்லாமே சேர்த்து குக்கரில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பெரிய பாத்திரத்தெலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் ஆகும் வர வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவாட்டில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதே மெத்தடை பயன்படுத்தி எல்லா விதமான பயிர் வகைகளையும் குழம்பு வைக்கலாம் இது வந்து மும்பை ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே மட்டன் சிக்கனே மறந்து போயிடுவீங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க என்றைக்குமே இந்த மாதிரி நல்லா உங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிட்டுனா உங்கள் நீங்கள் பண்ணுற கிரேவி எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அப்புறம் பச்சை இந்த மாதிரி நாலஞ்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் நாலு தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து சின்ன சின்னதாக தக்காளியை வெட்டி போடுறோம்னாலும் போடலாம் பட் நான் வந்து இந்த மாதிரி பே இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டாக போடுறதுனால உங்கள் கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம இதை இந்த தக்காளி இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குக் ஆகத்திட்டையும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துடும் இந்த தக்காளி எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் வத்தல் பொடி உங்களுக்கு காரம் இன்னும் முன்னே வேணும்னா நீங்கள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காயப்பொடி அப்புறம் கொஞ்சமாக உப்பு நான் ஏற்கனவே பெருங்காயமும் உப்பும் டாலில் அதாவது நம்ம ராஜ்மாலாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ மருங்க நாலு விசில் மட்டும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மௌந்திரும் நல்லா குக்காக இப்போ நம்ம லா இதை சேர்த்துக்கலாம் தண்ணி பாருங்க இந்தளவு தான் ஊற்றணும் ரொம்ப தண்ணியாக என்றைக்குமே ராஜ்மா குழம்பு இந்த மாதிரி குழம்பு வகைகள் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது அது வந்து உங்களால் அது ஒரு டேஸ்ட்டாகவே இருக்காது இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வேணால் நீ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஐம்பது எம்எல் இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு லைட்டாக கொதிக்க வைச்சாலே போதும் ஏன்னா ஏற்கனவே எல்லாமே வெந்தது தான் இப்பொழுது அப்புறம் நான் வந்து தனியாக அதாவது கொத்தமல்லி எல்லாம் தூவிருக்கேன் அந்த கிளிப்பு மிஸ் ஆகிட்டு சாரி இப்பொழுது சுவையான ராஜ்மா மசாலா ரெடி ஆகிட்டு இது வந்து சப்பாத்தி கூட நான் கூட ரைஸ் கூட அது ரைஸில் வந்து உப்பு இல்லாமல் போங்கிற ரைஸ் கூட சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூரி கூட எல்லாத்துக்கூடமே ரொம்பவே டேஸ்டில் இருக்குங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ